இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய தினம் சுபக்கிருதவருடைய மார்கழி மாதம் 11 நாள், 26/12/2022, டிசம்பர் மாதம், திங்கள் கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:27, லக்னம் தனுர் லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை காலை 9:36 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம். இரவு 9:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அபிட்டம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 4:30 முதல் 6 வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3:00 முதல் 4:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம், திருவாதிரை மற்றும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேஷராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நீங்கள் புதிய கட்ட வளர்ச்சியை நோக்கி முன்னேறவும் செய்வீர்கள். முறையான திட்டமும் தொழில் சார்ந்த அணுகுமுறையுடனும் இருப்பீர்கள். உங்களுடைய முயற்சியில் வெற்றியையும் காண்பீர்கள். வேலை செய்யும் இடத்தில் இன்று பெயரையும் புகழையும் பெறுவீர்கள். பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பாகவும் இருக்கும், பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் நேர்மையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளை உயர்த்தவும் செய்வீர்கள். உங்களுடைய தரத்தை உயர்த்தவும் செய்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், சிறப்பாகவும் உணர்வீர்கள். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளினால் அனுகூலமும் உண்டாகும். தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பளிக்கவும் செய்வார்கள். மனைவியின் வழியில் நல்ல செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வாகனத்தை சீர் செய்தும் விடுவீர்கள். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தில் வேலையாட்களின் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் தைரியமாக சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணமும் கைக்கும் வந்து சேரும். பழைய கடனை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை நிறைவேற்றவும் செய்வீர்கள். உங்களுடைய கவனக்குறைவின் காரணமாக பணியிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று மற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் படிப்பில் கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். உங்கள் மனதில் ஏற்படுகின்ற குழப்பங்களை குறித்து உங்கள் பெற்றோர்களிடம் பேசுவதும் நல்லதுதான். மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடித்தும் விடுவீர்கள். கல்வி சம்பந்தமான பணிகளில் கவனமாக இருப்பதும் நல்லது. புதுவிதமான பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நிர்வாகத்தில் உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை வழி உறவினர்களினால் ஆதாயமும் உண்டாகும், புரிதல்களும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால் அனுகூலமும் உண்டாகும், ஆர்வமும் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை காலையிலேயே துவக்குவதும் நல்லது. திறமைகள் வெளிப்படும் ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள்.
உங்களுடைய இலக்கை நோக்கி முயற்சிகளையும் செய்வீர்கள். இதன் மூலம் திருப்தியான பலன்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உங்கள் நண்பர்களின் ஆதரவுகளையும் பெறுவீர்கள். கடின உழைப்பின் மூலம் வெற்றியையும் காண்பீர்கள். சக பணியாளர்களிடம் நல்லுறவையும் கொண்டும் இருப்பீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையிடம் நேர்மையான முறையில் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். இது நல்லுறவு ஏற்படுவதற்கு வழிவகுக்கவும் செய்யும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்தியாகவும் உணர்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடம் ஆற்றல் நிறைந்தும் காணப்படும். இதனால் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீர்கள். எடுத்த காரியங்கள் ஆதாயம் தருவதாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும். நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இன்று கூடுதலாகவும் இருக்கும். சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்தும் கொள்வார்கள். அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம். அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிடத்தில் உங்களுடைய பணியினால் மகிழ்ச்சியும் வந்து சேரும். கூடுதல் பொறுப்புகள் கிடைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இது உங்களுடைய செல்வாக்கை அதிகரிப்பதாகவும் இருக்கும். உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். கடன் வாங்குவது கொடுப்பது தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோக பணிகளின் நிதானத்துடனும் செயல்படுங்கள். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடனும் இருப்பீர்கள். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். வியாபார பணிகளில் கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். காப்பீடு சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபமும் மேம்படும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. விருந்துகளில் பங்கேற்று மன மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களினால் உடல் அசதியும் ஏற்படலாம். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் எடுத்த காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும். லாபமும் கிடைக்கவும் பெறுவீர்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதில் சிறு பதட்டங்களும் பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். நம்பிக்கை உணர்வின் மூலம் நல்ல பலன்களையும் பெறலாம். வேலை செய்யும் இடத்தில் இன்று மனதில் தேவையற்ற மூட நம்பிக்கைகளும் ஏற்படலாம். தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். மனதை திடமாகவும் நம்பிக்கையுடனும் வைத்தும் கொள்ளுங்கள். இதன் மூலம் நீங்கள் தடைகளை சமாளித்து உங்களுடைய பணிகளை ஆற்றவும் முடியும். திருமண உறவில் இன்று உங்கள் துணையிடம் மனம் திறந்து பேசுவதும் நல்லது. இதன் மூலம் கருத்து வேறுபாடுகளை தவிர்த்தும் கொள்ளலாம். தேவையற்ற பேச்சுக்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்கள். நிதிநிலை என்று சுமாராகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு தொண்டை எரிச்சல் தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்கும். தாய்மொழி உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாகத்தான் முடியும். பிள்ளைகளின் பிடிவாதம் சற்று கோபத்தை ஏற்படுத்தினாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வதும் நல்லது. அரசாங்க விவகாரங்களில் பொறுமையாகவும் இருங்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறையும் தேவை. இன்று தொழிலில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக சில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது கவனமாகவும் இருங்கள். உத்தியோகத்தில் சில புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் உங்களுடைய வேலைகளுக்கு முன்னுரிமையும் தாருங்கள். மற்றவர்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டவும் வேண்டாம். பணியிடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியும் அடைவீர்கள். குடும்ப உறவுகளில் விரிசல் ஏற்படாமல் பேச்சுக்களில் கவனமாகவும் இருங்கள். இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் கவனமாக பேசுவதும் நல்லது.
மேலும் அவர்களுக்காக நீங்கள் ஒரு பரிசை தருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. உங்கள் பெற்றோர்களுடன் நேரத்தை செலவும் செய்வீர்கள். இது உங்களுக்கு மன திருப்தியை தருவதாகவும் இருக்கும். பண பரிவர்த்தனைகளில் சிக்கல்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்கள். வேலை நிமித்தமான புதிய முயற்சிகளில் புதிய அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இழந்த பொருட்களை மீட்பதற்கான சூழலும் அமையும். மனதில் புதுவிதமான எண்ணங்களும் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபமும் உண்டாகும். கலைநுட்பமான செயல்பாடுகளில் ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். நண்பர்களின் ஆலோசனைகளினால் தெளிவும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். மிருகசிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. எனவே எந்த ஒரு செயல்களிலும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்தும் கொள்ளலாம். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடம் காணப்படும் உத்வேகத்தின் காரணமாக நீங்கள் விரைந்து செயலாற்றவும் செய்வீர்கள். உங்களுடைய நலனிற்கான பயனுள்ள முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய மனநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடம் இருக்கும் சிறப்பான தகுதியின் காரணமாக உங்களுடைய செயல்களை சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீர்கள். உங்களுடைய பணிக்கு சிறந்த அங்கீகாரத்தையும் பெறுவீர்கள். திருமண உறவில் இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். இன்று உங்கள் துணையிடம் உங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால் இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும், மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் உற்சாகத்தின் காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் இருப்பீர்கள். உங்களை ஆரோக்கியமாக வைத்தும் இருப்பீர்கள். உங்களுடைய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால் ஆதாயமும் உண்டாகும். இளைய சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவார்கள். உங்கள் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீர்கள். இன்று வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களின் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீர்கள். தாய்வழி உறவினர்களினால் சில அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டார தொடர்புகளும் அதிகரிக்கும். கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் லாபத்தையும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களினால் நிம்மதியும் கிடைக்கவும் பெறுவீர்கள். எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். படிப்பிற்காக வெளியூர் செல்லும் மாணவர்களின் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சலுகைகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு பேச்சுக்களில் மட்டும் நிதானத்துடனும் இருங்கள். உடன் இருப்பவர்களிடம் அமைதியாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று யாருடைய சுபாவங்களையும் கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களில் ஈடுபடவும் வேண்டாம். பணியிடத்தில் கவனமாகவும் இருங்கள். உடல் உழைப்பும் அதிகரிக்கவும் செய்யும். ஆயுதங்கள் மற்றும் நெருப்பு போன்றவற்றில் வேலை செய்பவர்கள் இன்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். உங்களுடைய உத்தியோக பணிகளில் மேன்மையும் உண்டாகும். கடன் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் குறையும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் சில மாற்றங்களும் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பணிகளை செய்து முடித்தும் விடுவீர்கள். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கின்றது. எனவே செய்யும் செயல்களில் கவனமாகவும் இருங்கள். பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். மாற்றங்கள் ஏற்படும் ஒரு நல்ல நாளாகவும் அமையும். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை நேர்மையான முயற்சியின் மூலம் அடையவும் செய்வீர்கள்.
உங்களிடம் உறுதியும் தைரியமும் காணப்படும். தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீர்கள். உங்களுடைய பணியில் நல்ல பெயரையும் எடுப்பீர்கள். உங்களுடைய பணி செய்யும் முறையின் காரணமாக உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையிடம் நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீர்கள். அவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கவும் செய்வீர்கள். இதனால் நல்ல புரிந்துணர்வுகளும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பை அதிகரிக்கவும் செய்வீர்கள். உங்களிடம் வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீர்கள். உங்களிடம் ஆற்றல் நிறைந்தும் காணப்படும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளும் ஏற்படலாம். சகோதரர்களினால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உறவினர்களுடன் பேசும் பொழுது வீண் மன வருத்தங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால் சில செலவுகள் ஏற்பட்டாலும் அவர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாகத்தான் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றியும் கொள்வீர்கள். சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவை லாபகரமாகவும் அமையும். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபத்தையும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீர்கள். துணிச்சலுடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி சம்பந்தமான விஷயங்களில் இன்றைய நாள் சாதகமாகவும் இருக்கும். நீங்கள் யாரிடமாவது கடன் கொடுத்து இருந்தால் அது திரும்ப பெறுவதற்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். நண்பர்களுடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளவும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். இன்று மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளினால் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் புத்திசாலித்தனமாக கையாளவும் செய்வீர்கள். பிள்ளைகளின் வழியில் சுப செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். செயல்பாடுகளில் இருந்து வந்த ஒரு விதமான சோர்வும் நீங்கும். எதிலும் துணிச்சலுடன் ஈடுபட்டு திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த அனுகூலமான செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். விவாதங்களில் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கவும் முடியும். பூர்வீக சொத்துக்களினால் சுப விரயங்களும் ஏற்படலாம். இன்று நீங்கள் சூரிய பகவானை நினைத்து வழிபட உங்களுக்கு அனைத்தும் ஒரு வெற்றிகரமான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டயன் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால் ஆதாயமும் உண்டாகும், சோர்வும் நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களுடன் பேசும் பொழுது துணிவுடன் இருக்கவும் செய்வீர்கள். அனுகூலமான நாளாகவும் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியும் கிடைக்கவும் பெறுவீர்கள். சில விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது மனதில் பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படும். இதனை தவிர்த்தும் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாகவும் இருங்கள். மனதை அமைதியாகவும் வைத்தும் கொள்ளுங்கள். பலன்கள் இன்று உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். வேலை செய்யும் இடத்தில் சற்று கடினமான உழைப்பும் தேவைப்படும். பணியில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்கள். உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பையும் பெறுவீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அவர்களிடம் நீங்கள் மனம் திறந்து பேசுவதும் நல்லது. இன்று நீங்கள் சிறந்த மனநிலையுடனும் காணப்படுவீர்கள். இருவரும் பேசுவதற்கான நேரத்தை ஒதுக்கிக் கொள்வதும் நல்லதுதான். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில் செலவும் செய்வீர்கள். பணவரவு காணப்பட்டாலும் சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று நீங்கள் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாகத்தான் இருக்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்கள். எதிர்பாராத வேலை சுமையின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால் நல்ல தீர்வையும் காண்பீர்கள். எதிர்பாராத இடத்தில் இருந்து சில உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களினால் மதிக்கவும் படுவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பார்கள். இன்று நீங்கள் மனசாட்சி படியும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாகவும் இருக்கும். குழந்தைகளை பற்றிய எண்ணங்களும் மனதில் அதிகரிக்கும்.
குழந்தைகளின் கல்வி தொடர்பான சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். சுற்றுலா பயணங்கள் தொடர்பான விஷயங்கள் நல்லபடியாகவும் கூடி வரும். தொழில் வியாபாரத்தில் சில ஒப்பந்தங்களும் ஏற்படும். உத்தியோகத்தில் மேன்மையும் உண்டாகும். புதிய வேலையை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு உங்களுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்களின் அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உடலில் தோற்றப்பொழிவு, முகத்தோற்றங்கள் பற்றிய அக்கறையும் அதிகரிக்கும். விவசாய பணிகளில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயமும் உண்டாகும். புதிய முதலீடுகள் தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும். வாகன பழுதுகளை சீர் செய்வதற்கான சூழலும் அமையும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்தும் கொள்வீர்கள். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். புதிய அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் கிடைக்கும் செய்தி மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ஆதாயமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீர்கள். புரிதல்களும் உண்டாகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு சற்று கடுமையாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் சிறப்பாக அமைய சற்று பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியம். வேலை செய்யும் இடத்தில் பணிகள் அதிகமாகத்தான் இருக்கும். இது உங்களுக்கு சற்று சோர்வையும் ஏற்படுத்தும். சக பணியாளர்களுடன் கவனமாக பேசி வேலையும் வாங்குங்கள். திருமண உறவில் உங்களுடைய காதலை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். நிதிநிலை ஓரளவிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாளை நீங்கள் பயனுள்ள முதலீடுகள் செய்வதற்கு பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். மனதில் உற்சாகமும் பெருக்கெடுக்கும். சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுக்காக சில செலவுகளையும் மேற்கொள்வீர்கள். தாய்மொழி உறவினர்களினால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாக சமாளித்தும் விடுவீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் சில செலவுகளும் ஏற்படலாம். தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று முக்கிய அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். நீங்களே முன்னின்று முடிப்பதும் நல்லது. பண விஷயத்தில் கராராகவும் இருங்கள். உதவிகள் கேட்டு சிலர் உங்களுக்கு தொந்தரவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தில் லாபமும் இருக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறும்படியாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்கள். இன்று ஆன்மீகம் மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். இன்றைய நாள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பண விஷயத்தில் கவனமாகவும் இருங்கள். சிலருக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறிது லாபத்திற்காக நீங்கள் பெரிய லாபத்தை விட்டுவிடவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்கள். வேலைக்காக விண்ணப்பித்து காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு என்ற நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடனும் கலந்தும் கொள்வீர்கள். உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். இன்று இடமாற்றத்தின் மூலம் புதிய அனுபவங்களும் ஏற்படும். மாணவர்களுக்கு ஞாபக மறதியும் ஏற்படலாம். வாழ்க்கை துணைவரின் வழியில் அனுசரித்தும் நடந்தும் கொள்வீர்கள். நெருக்கமானவர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால் கையிருப்பும் கரையலாம். ஆர்வமும் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால் எடுத்த காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும். புதிய அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பும் அவர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். தேடல்களும் அதிகரிக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சம்பவங்களை சகஜமாகவும் எடுத்தும் கொள்ளுங்கள். இன்று உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கும் எந்த விதமான மன சஞ்சலங்களுக்கும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்களுடைய அணுகுமுறையில் விவேகத்துடன் இருப்பதும் நல்லது. பணியிட சூழல் இன்று சுமாராகவும் இருக்கும். சக பணியாளர்களுடன் அனுசரித்தும் வேலை வாங்குங்கள்.
திட்டமிட்டு பணிகளை திறமையாக ஆற்றுவதும் நல்லது. திருமண உறவில் இன்றும் உங்கள் துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்யுங்கள். சிறிய விஷயங்களை கூட பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். இன்று நீங்கள் இயல்பாகவே நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை இன்று சராசரியாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கவனமாகவும் கையாளுங்கள். ஆரோக்கியம் என்று சுமாராகவும் இருக்கும். சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். எடுத்த காரியங்கள் இன்று அனுகூலமாகவும் முடியும். தாய்மாமனின் வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களின் வாழ்க்கையில் சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பழைய கடனை தீர்ப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களின் சிலர் பணம் கேட்டும் வருவார்கள். வெளி உணவுகளை இன்று தவிர்த்தும் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளை தாண்டி முன்னேறவும் செய்வீர்கள். இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். அவசரமாக செய்யும் வேலைகளில் கவனமாகவும் இருங்கள். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. குடும்பத்தில் இன்று மங்களகரமான நிகழ்வுகளும் நடைபெறும். குடும்பத்திலும் பணியிடத்திலும் எந்தவிதமான விவாதங்களுக்கும் இடமளிக்கவும் வேண்டாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். விவேகமாக செயல்படுவதும் செலவிடுவதும் நல்லது. எண்ணங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவும் கிடைக்கவும் பெறுவீர்கள். மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை தரும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாகவும் இருங்கள். பொழுதுபோக்கு சார்ந்த எண்ணங்களினால் செயல்பாடுகளில் சில கால தாமதங்களும் ஏற்படும். விவாதங்களின் மூலம் சாதகமான சூழலும் அமையும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவினால் பொருளாதார நெருக்கடிகளும் குறையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தெளிவும் கிடைக்கவும் பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால் மகிழ்ச்சியும் உண்டாகும். கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால் கையிருப்பும் குறையும். நெருக்கடிகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சொந்த முயற்சியின் மூலம் வெற்றியும் காண்பீர்கள். அதே சமயத்தில் திருப்தியாகவும் உணர்வீர்கள். தன்னம்பிக்கையை வளர்த்தும் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். நீங்கள் சிறப்பாக பணியாற்றவும் செய்வீர்கள். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடித்தும் விடுவீர்கள். பணிகளை விரைந்து செய்து முடித்தும் விடுவீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையை சந்திப்பதில் மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள். இருவரும் பயனுள்ள விஷயங்களை பேசவும் செய்வீர்கள். இது உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடுதல்களாகவும் இருக்கலாம். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. உற்சாகமாகவும் செயல்படுவீர்கள். தந்தையின் வழியில் அனுகூலமான பலன்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவத்தையும் பெறுவீர்கள். பிள்ளைகளின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பார்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்களினால் ஆதாயமும் உண்டாகும். லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பிள்ளைகளின் பொறுப்புணர்வுகளை பாராட்டவும் செய்வீர்கள். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனைகளை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீர்கள். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று பல வகைகளில் உயர்வை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழிலதிபர்கள் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதாக இருந்தாலும் கவனமாக செய்வதும் நல்லது. பணியிடத்தில் சில எதிரிகள் உங்களுடைய வேலைகளை கெடுப்பதற்கு முயற்சியும் செய்வார்கள். குடும்ப பொறுப்புகள் பற்றிய கவலைகளும் ஏற்படலாம். உங்கள் குழந்தையின் வாழ்க்கை தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையுடன் கலந்தாலோசித்த பின்னரே எடுப்பதும் நல்லதுதான். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கவும் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் ஏற்படும்.
கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் அமையும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகளில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். கால்நடைகள் தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்கள் என்று பணம் கேட்டும் வருவார்கள், முன்னேற்றமும் உண்டாகும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப பெரியவர்களின் ஆதரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை மேற்கொள்வதை சற்று கடினமாகவும் உணர்வீர்கள். இதனால் இன்று உங்களுடைய கட்டுப்பாட்டை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமையாகவும் இருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாகவும் இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் பணிகள் சுமாராகவும் இருக்கும். உங்கள் சக பணியாளர்களிடம் அமைதியை கையாள்வதும் நல்லது. அவர்களிடம் நீங்கள் அனுசரித்துத்தான் வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில் இன்று உங்கள் துணை உங்களை புறக்கணிப்பது போலவும் உணர்வீர்கள். நீங்கள் தனிமையாகவும் உணர்வீர்கள். இது தேவையற்ற உணர்வுகளாகவும் இருக்கும். எரிச்சல் போன்ற உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள். அதனை அவர்களிடத்தில் வெளிப்படுத்துவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். நிதிநிலை என்று சுமாராகவும் இருக்கும். மனதில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத வகையில் பணம் வந்தாலும் அதனை பயனுள்ள வகையில் நீங்கள் பயன்படுத்தவும் மாட்டீர்கள். தேவையற்ற செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள் மற்றும் தொண்டையில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தகுந்த மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகளில் கவனமாகவும் ஈடுபடுங்கள். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். அவர்களிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் இன்று வழக்கமான சூழ்நிலைகளே காணப்படும். பணியாளர்களை நீங்கள் அனுசரித்துத்தான் வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை செய்தும் தருவீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடனும் செயல்படுவீர்கள். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தடைகளையும் தாண்டி சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய சொத்துக்கள், வாகனங்கள் வாங்க திட்டமிட்டு கொண்டும் இருப்பீர்கள். சொத்துக்கள் வாங்குதல், விற்றல் தொடர்பாக நல்ல லாபத்தையும் பெறுவீர்கள். உங்களுடைய பணத்தில் பெரும் பகுதியை வீட்டின் அத்தியாவசிய வசதிகளுக்காக செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். முதலீடு செய்வது தொடர்பாக புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவதும் நல்லது. இன்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். பிள்ளைகள் விரும்பி கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீர்கள். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நினைத்த வேலை கிடைத்து மகிழ்ச்சியுடனும் இருப்பார்கள். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடியும் வரும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உயர் பொறுப்புகளின் மூலம் செல்வாக்கும் மேம்படும். எதிர்பாராத இடமாற்றத்தின் மூலம் புதிய அனுபவங்களும் உண்டாகும். பிறருக்கு உதவும் பொழுது சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றியும் காண்பீர்கள். உடன் இருப்பவர்களை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மயில் நீல நிறம். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களின் விஷயத்தில் தலையிடவும் வேண்டாம். ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். புதிய அனுபவங்களும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஒரு வெற்றிகரமான நாளாகவும் அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தடைகளையும் தாமதங்களையும் தாண்டி வெற்றியை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நல்ல இசை கேட்பது, ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது போன்றவை உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பணிகள் சுமூகமாகவும் நடைபெறும். சக பணியாளர்களுடன் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீர்கள். பணிகள் அதிகமாகவும் இருக்கும்.
திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடம் இன்று நீங்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையில் இன்று திருப்தியான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு வீட்டை புனரமைப்பது போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீர்கள். தாய்வழி உறவினர்களினால் சில சங்கடங்களும் ஏற்படலாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். அரசாங்க காரியங்கள் இழுபறிக்கு பின்னர் தான் கூடியும் வரும். மற்றவர்களுடன் பேசும் பொழுது பதட்டத்தை தவிர்த்தும் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் சக வியாபாரிகளினால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்குள் அந்யூன்யமும் அதிகரிக்கும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தந்தும் விடுவீர்கள். உறவினர்களினால் மதிக்கவும் படுவீர்கள். வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடித்தும் விடுவீர்கள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். எந்த ஒரு சட்டம் சார்ந்த விஷயங்களிலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனம் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். பணிச்சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும். வம்பு வழக்குகளில் ஈடுபடவும் வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை துணையின் உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இதனால் எந்த ஒரு தடைப்பட்ட வேலையையும் எளிதாக செய்து முடித்தும் விடுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அவசரப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். பணியிடத்தில் மிகவும் புத்திசாலித்தனமாக வேலைகளை செய்து வெற்றியும் காண்பீர்கள். பழைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். நிர்வாகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். பெற்றோரின் ஒத்துழைப்புகள் திருப்தியை தருவதாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவின் மூலம் சேமிப்புகளும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான புரிதல்களும் ஏற்படும். உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். மூத்த சகோதரர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகளும் ஏற்படும். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கரு நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. முன்னேற்றமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளும் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உறுதியுடனும் செயல்படுவீர்கள். நல்ல வளர்ச்சியையும் காண்பீர்கள். நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய பணிகளுக்கு பாராட்டுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உங்களிடம் காணப்படும் ஆற்றல் உங்களுடைய பணியில் பிரதிபலிக்கவும் செய்யும். இன்று மகிழ்ச்சியான மாலை பொழுதாகவும் இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். இன்று நீங்கள் உங்கள் துணையுடன் உற்சாகத்துடனும் பேசியும் மகிழ்வீர்கள். இருவருக்கும் இடையில் இன்று சகஜமான சூழ்நிலைகளும் காணப்படும். இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. நேர்மையான மனநிலையின் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். அதிகரிக்கும் செலவுகளினால் சிலருக்கு கையிருப்பும் குறையலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தாலும் இன்று அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பார்கள். பிள்ளைகளுக்காக செலவுகளை மேற்கொள்ளவும் செய்வீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக நடந்து கொள்ளவும் செய்வீர்கள். இன்று தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சிக்கலான காரியங்களையும் கையில் எடுத்துக்கொண்டும் இருப்பீர்கள். பிள்ளைகளிடம் கோபத்தை வெளிப்படுத்துவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். சந்தேகப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். இதனால் சில நல்லவர்களை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தில் போட்டிகளும் இருக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வேலை சுமையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் இது நீங்கள் எதிர்பார்த்த வேலைகளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மற்றும் கவலை இல்லாத நாளாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடித்த உணவை உண்டும் மகிழ்வீர்கள். திருப்தியாகவும் உணர்வீர்கள். வீட்டிலோ வெளியிலோ மற்றொருவரின் வேலையில் தலையிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். இது உங்களுக்கே பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலதிபர்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
அன்றாட செலவுகளையும் எளிதாக சமாளித்தும் விடுவீர்கள். எந்த ஒரு ஆபத்தான வேலையிலும் ஈடுபடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். நண்பர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்தும் கொள்வீர்கள். உயர் அதிகாரிகளின் மூலம் பாராட்டுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். மனதில் இனம் புரியாத சிந்தனைகளும் ஏற்படும். வியாபாரம் நிமித்தமான பணிகளில் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. உயர்கல்வி தொடர்பான குழப்பங்களும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகளில் அலைச்சல்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாகவும் இருங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால் சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலைச்சல்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.